தமிழ்நிறம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி மாநில துணை செயலாளர் வீரமணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ வைரலாக போய்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு இஸ்லாமிய மாணவனை அந்த ஆசிரியரே சக மாணவரை கொண்டு தாக்க வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உத்தரப்பிரதேச மாநிலத்துல முசாரத் அப்படிங்கிற நகரத்துல தனியார் பள்ளி, நேஹா பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளியில் தியாகி அப்படிங்கிற ஒரு ஆசிரியை வந்து சக மாணவர்களை, ஒரு இஸ்லாம் மாணவனை வந்து அடிக்க செய்யறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னால வந்து எந்திரிச்சு அவங்களை பனிஷ் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படின்னு இன்னைக்கு ஒரு காணொலி அந்த ஆசிரியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அடிக்கிற நிகழ்வு அப்படிங்கிறது 24ஆம் தேதி நடந்தது. அதே 26ஆம் தேதி இன்னைக்கு இந்த வீடியோ வைரலான பிறகு ஆசிரியை, நான் வந்து ஒரு ஹேண்டிகேப்பு, என்னால எந்திரிச்சு அந்த பையனை வந்து தண்டிக்க முடியாதுன்னு காரணமாக சக மாணவர்களை விட்டு நான் அடிக்க செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சக மாணவர்களை அப்படிங்கிறத விட ஒரு இஸ்லாம் தரப்பை சார்ந்த ஒரு 8 வயது உடைய ஒரு சின்ன பையன், அந்த பையனை அவங்க கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸையும் அடிக்க சொல்றாங்க. அதுக்கு கியூ ஃபார்ம் பண்ணி அந்த பசங்க நிக்கிறாங்க. அடிக்கிறப்ப இந்த ஆசிரியை சொல்றாங்க, ஏன் வந்து இன்னும் வேகமா அடிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து அடிய மெதுவா இப்படி சப்புன்னு லைட்டா அடிக்கிறதோட சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்குவிக்கிறாங்க, இன்னும் நல்லா வேகமா அடிங்கன்னு. அடிக்கிறப்ப ஒரு பையன் கூட அந்த அடிக்கிற பையன் போய் அந்த பக்கம் விழுகிற அளவுக்கு ஃபோர்ஸா அடிக்க கூட, அதாவது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஞ்சு நெஞ்சத்துல வந்து நஞ்சை விதைக்கும் மனமாக தான் இருக்கு. வருங்காலத்துல இவங்க அந்த RSS கண்ட கனவான இந்து ராஷ்டிரியத்துக்கு இந்துத்துவ நபர்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் அப்படின்னா நம்மளுடைய மொழி, அறிவியல் இதை சார்ந்த மற்ற வகுப்புகள்ல எடுக்கக்கூடிய இந்த நபர்கள் தற்போது இந்துத்துவாவை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களாக, மத வெறியர்களாக மாறி இருக்காங்க அப்படிங்கறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இத பக்கத்துலயும் அருகாமையிலேயே ஒரு தம்பி உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன், 8 வயசுக்கு உடைய அந்த தம்பிக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்? இப்ப இந்த நாங்குநேரியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மாணவன் வந்து அவங்க அம்மா கிட்ட நான் இனிமேல் பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப காலமாக கூட சக மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னைய வந்து கடைக்கு அனுப்புறாங்க, என்னை அது வாங்கிடுவா இது வாங்கிடுவான்னு சொன்னாங்க, அதனால நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன்னு அப்படிங்கிற அந்த பள்ளிக்கு போக கூடாது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மர் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த ஆதிக்க சமூகம் இப்போ தலை தோங்கி இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி நம்ம வந்து படிக்க கூடாது அப்படின்னு முடங்கி இருக்க வைத்தாங்களோ, அதேதான் இப்ப வந்து நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கறத தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இன்று பாத்தீங்க அப்படின்னா, அதுக்காக வேண்டி ஒரு FIR போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டோம். ஆனா அதுல 505, 506 செக்ஷன் படி போட்டிருக்கிறதாகவும், அது வந்து ஒரு மிஸ்சீஃப் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறும்புத்தனமான வழக்கு. யாரு குறும்பு செய்யறாங்க? ஒரு ஆசிரியை வந்து குறும்பு செய்யக்கூடிய நபரா? அந்த அடிப்படையில அவங்க மேல வழக்கு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியமான விஷயம் நம்மளுக்கு கிடையாது. உத்தரப்பிரதேசல தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது தான். ஆனா நம்ம இதையும் தாண்டி நம்ம எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஆசிரியைக்கு நல்ல ஆசிரியர் விருது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வருங்காலத்துல MLA-வாக கூட இவங்களை நம்ம சட்டமன்றத்துல பார்க்கக்கூடிய நிலை கூட இருக்கும். அப்படித்தான் RSS பாஜக இந்த தொடர்ந்து இந்த இந்துத்துவ RSS சித்தாந்தங்களை சின்ன பிஞ்சு நெஞ்சங்கள்ல தொடர்ந்து விதைச்சிட்டு இருக்கு அப்படின்னு, அதன் விளைவுதான் இது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. மேம், தொடர்ந்து வட மாநிலங்கள்ல இது போல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்க கூட சொல்றீங்க, பிஞ்சு மனசுல இந்த மாதிரி, அதாவது மத ரீதியாக அந்த நஞ்சை விதைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. வட மாநிலங்கள்ல முகத்துல சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், நிர்வாணமாக்கி பாலியல் வன்புணர்வுகளை செய்யப்பட்டு அவர்களை வந்து அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், இப்போ பள்ளிகளில் ஒரு ஆசிரியரே
அந்த படிக்கக்கூடிய சக மாணவரை வைத்து கேட்டால் நீங்களே சொல்கிறீங்க கால் முடியாது, ஸோ அதனால தான் மாணவர் விட்டு அடிக்க சொல்கிறேன் அப்படின்ற. ஆனால் இது வந்து இந்து மதமும் முஸ்லீம் மதமும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக போகுதே மேம். இது எப்படி மேம், ஒரு ஆசிரியர் வந்து கால் முடியலை ஸோ அதுக்காக தான் நான் வந்து மாணவர் விட்டு அடிக்க சொன்னேன் எப்படி மேம் எடுத்துக்க முடியும்? ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அது ரீலோன் பண்ண சொல்லலாம், இல்ல பெஞ்ச் மேல ஏறி நில்லுன்னு சொல்லலாம், கிளாஸ்க்கு வெளியில நில்லுன்னு சொல்லலாம். இவர்களுடைய நோக்கம் அதுவாக நம்மளுக்கு தெரியல. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க அந்த ஆசிரியை. முஸ்லீம்ங்கிற அடிப்படையில நான் எதுவுமே சொல்லல, இந்த முஸ்லிம் தாய்மார்கள் எல்லாம் தன் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுல அக்கறை காட்டுறது இல்ல அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அந்த காணொலியில இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி அவ்வளவு அக்கறையாக இருந்தா வட மாநிலத்துல இருக்கிறவங்கள படிச்சிருந்தாங்க, இங்க ஏன் பானிபூரி விற்க வராங்க, இங்க ஏன் டெக்ஸ்டைலுக்கு வேலைக்கு வராங்க, கட்டட தொழிலாளியாக இங்க இருக்காங்க. இன்று மதுரையில ரயில்ல பாத்தீங்க அப்படின்னா சிலிண்டர் எடுத்துட்டு வந்து சமையல் செய்யறாங்க, டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு. அவ்வளோ படிச்ச அறிவாளிகளாக இருந்தால் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கவே இருக்காது இல்லைங்களா. மதுரையில கூட தொடர்ந்து இப்ப நம்ம மணிப்பூர் ஆகட்டும், ஹரியானாவாகட்டும், இந்த சிறுநீர் கழித்த விஷயங்கள் ஆகட்டும், அவர்களுக்கு மனசுல வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், இவங்க எல்லாத்தையும், இந்த குக்கியினர், கிறிஸ்துவர்கள், இவங்க எல்லாத்தையும் குறி வச்சு இவங்க வந்து இத வந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா பாஜகங்கிறது ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸோட அமைப்பு, அதன் மூலமாக இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாத்தணும் அப்படிங்கிறது தான். அதற்காக தான் தொடர்ந்து இந்த பாசிச பாஜக ஆட்சியில இருக்கு. ஆனா இது 2024 இதை உடைக்கல அப்படின்னா வருங்கால சந்ததியினர் மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம எப்படி ஒடிக்க வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரிதான் நம்ம இருப்போம். இதுல உதாரணத்துக்கு இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டிய, உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தின விழாவின் பொழுது நம்மளுடைய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. அந்த திட்டம் என்ன, எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலத்தொழிலை சொல்லி தருவதற்கான திட்டம் அப்படிங்கிறாங்க. குலத்தொழிலை சொல்லி தரது நீங்க எடுத்து அது அவங்க அப்பா அம்மாவே சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு நிதி ஒர்க்கு ஒதுக்குறதுக்காக ஒரு அரசாங்கம், அதற்காக ஆகஸ்ட் 16 13,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்க அம்மா அம்மா அப்பா ஒதுக்கி அவங்க நேரம் ஒதுக்கினாலே போதும் அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, இந்தந்த பசங்க இந்தந்த குலத்தை சார்ந்தவங்க, இவங்க எல்லாம் முடி வெட்டணும், இவங்க எல்லாம் பானை செய்யணும், இவங்க எல்லாம் வந்து மரம் அல்லணும், இவங்க எல்லாம் டிச்சு வலிக்கணும் அப்படின்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. இதற்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழு 18 குலத்தொழிலை அறியப்பட்டிருக்கு, கண்டறியப்பட்டிருக்கு, அதன் மூலமாக அந்தந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்களுடைய குலத்தொழில் சொல்லி தருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ சந்திராயன்ல போய் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த காலகட்டத்துல கூட இன்னும் குலத்தொழில் சொல்லி தருவதற்காக 13,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த பாசிச பாஜக அரசு. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளின் நிலை என்ன இருக்கும், இவங்களோட மனநிலை எப்படியானதாக இருக்கும், மீண்டும் நம்ம பிள்ளைகளை அடிமைகளாக குலத்தொழில் செய்வதற்காக இவங்களுடைய அழுக்கு துணிகளை துவைப்பதற்கான இந்த அழுக்கு படிந்த மனங்கள் தான் இவங்க கிட்ட இருக்கு. நானா நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் 265 பேர் ஐஐடி மிட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதற்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பயிற்சிகள் கொடுத்துட்டே வராங்க. தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம் ஆகட்டும், உயர்வுக்கு படி அப்படிங்கிறது ஆகட்டும், அதை தொடர்ந்து கலை திருவிழா இருக்கு இல்லைங்களா, அதுல அப்படியே நம்ம பிள்ளைகள் கண்டிடாத கனவுன்னு வைங்களா, இதெல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஃபிளைட்ல போவோமா, வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. கவிதை ஒப்பித்தல் போட்டியில சிறந்த டாப் 25 அப்படின்னா நீங்க உங்களை எல்லாம் சிங்கப்பூருக்கு கொண்டு கூட்டிட்டு போகிறதாக, கவிதை எழுதக்கூடிய கட்டுரை கவிதை இதெல்லாம் எழுதக்கூடியவங்களுக்கு மலேசியா கூட்டிட்டு போகிறதாகவும், குவிஸ்ல டாப் 25 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ வந்து ஜப்பான் கூட்டிட்டு போகிறதா, அப்புறம் இந்த மூவிஸ் மற்ற ஸ்போர்ட்ஸ் இது சம்பந்தமாக ஒண்ணு ஆஸ்திரேலியா இல்லைன்னா சவுத் கொரியா கூட்டிட்டு போ, இந்த மாதிரியான திட்டங்களை முதல்வர் அவர்கள் பிள்ளைகளுக்காக வகுத்துட்டு வர்றாங்க. வெளிநாட்டுக்கு போய் பாக்குறதுனால என்ன வந்துடும் கூட இந்த முட்டாள் சங்கி கூட்டம் கேட்க நேரிடும், ஆனா அங்க போனாங்க அப்படின்னா அதுவும் ஒரு லேர்னிங் பார்ட், அவங்களால
நிறைய சிந்திக்க முடியும். வருங்காலத்துல அரசு பள்ளி மாணவர்களானவர்கள்தான் நம்மளுடைய விஞ்ஞானிகள். இப்போ வந்து வீரன் முதுவேல் அவர்கள் இருக்காங்களே, தொடர்ந்து மயில்சாமி அவர்கள் மூலமாக இப்ப வரைக்கும் நம்மளுடைய தமிழர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து விஞ்ஞானிகளாக இப்ப தேலை தோங்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்திலேயும் நம்மளுடைய பிள்ளைகள் தான் வருவாங்க அப்படிங்கிறதுக்கான அச்சாரம் அஸ்திவாரம் நம்மளுடைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இது தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவ நேசனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மணிப்பூர்ல இருக்கிற வீரர்களுக்கு நாங்க பயிற்சி கொடுக்குறோம், உங்களுடைய மாநிலம் பத்தி எரியுதுன்னு நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு அந்த விளையாட்டு வீரர்களையும் இங்கு கூட்டிட்டு வந்து 5 பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியானதுதான் தமிழ்நாடு. ஆனா இந்த ஆரிய கூட்டம் தொடர்ந்து வட மாநிலங்கள்ல இப்படியே பிள்ளைகளை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. தொடர்ந்து சிறுபான்மையினர் மக்களை மட்டும் இந்த மாதிரியான ஒரு மத ரீதியாகவே அவங்க வந்து ஒடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான தாக்கத்தை இன்க்ளூடிங் தமிழ்நாடும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, வருங்காலத்துல இவங்க இருக்க கூடாது. இவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்மளால வந்து அடுத்த முறைக்கு கொண்டு போகவே முடியாது. எல்லா பொதுத்துறைகளையும் விட்டுட்டாங்க. இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரயில்கள்ல இந்த மாதிரியான விபத்துகள்லாம் இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சிஏஜி சொல்றாங்க, இவங்க அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. 1 கிலோமீட்டர் ரோட்டுக்காக வேண்டி 15 கோடி ஒதுக்க சொன்னா 250 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஊழல் அற்ற ஆட்சியை நாங்க தருவோம்னு சொல்லி ஒரு பொய் பிம்பத்தை உண்டாக்கி ஆட்சிக்குள்ள வந்து உட்கார்ந்ததுதான் பாஜக. தொடர்ந்து இவங்க வந்து இவங்க ஊழல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வெளியில தெரியல அப்படின்னு இவங்க நினைச்சிட்டோம். ட்ரோன் வாங்குறாங்க, அப்புறம் ரபேல் வாங்குறாங்க, இது எல்லாத்துக்கும் ஊழல் தான் இருக்கு. இப்போ இந்த சிஏஜி அறிக்கையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஊழல் செஞ்சிருக்காங்க. ஏழை மக்களுக்கு இலவசம் தரக்கூடாது, இலவசம் கொடுத்து நம்மளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன இந்த பாஜக அரசு, இந்த மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் அவங்க எல்லாம் சொன்னாங்க இலவசம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நம்ம கொடுக்கறது ஏழை விவசாயிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் இவங்களுக்கு எல்லாம் இன்னும் முன்னேற்றம் அடையணும், படிப்புல முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த புதுமை பெண் திட்டம், உரிமை தொகை இதெல்லாம் கொடுக்குறோம். ஒரு பெண்கள் முன்னேறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மேம்படும், மாநிலம் மேம்படும், அதன் மூலமாக நாட்டில நம்ம வளர்ந்த ஒரு மாநிலமாக நம்ம திகழ முடியும். ஆனா இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க யாருக்கெல்லாம் வந்து கடனை தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னா அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கா, இவங்க ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல 10 லட்சம் கோடி இவங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடனை நிலுவையில வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை முழுசா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா கேட்டா நாங்க வந்து வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல சொன்னாங்க. ஆனா முழுக்க முழுக்க அந்த கடனை தள்ளுபடி பண்ணினதை வெளியில சொல்லவே இல்லை. இந்த 10 ஆண்டுகள்ல 9 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. இப்ப அவங்க வந்து 15 லட்சம் கோடி இந்த பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இவங்க அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நிலாவை கூட வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் எழுதி வைக்கிறதுக்கு தயாராகக்கூடிய ஒரு போக்குதான் இவங்களுக்கு பாசிச பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்புங்கிறது வட மாநிலங்களில் தொடர்ச்சியா, அதாவது ஒட்டு, அதாவது குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை மட்டும் ஒடுக்குவதற்கான காரணம் என்ன மேம்? இவங்களுக்கு வந்து 800 ஆண்டுகளாக இந்திய ஒன்றியத்தை இஸ்லாம் சகோதரர்கள் இஸ்லாம் மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இந்தியாவில வராத பிரச்சனைகள், இப்போ இந்துக்களை காப்பாற்றணும், இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்துக்களை காப்பாற்றணும்னு ஒன்று கூடி வாருங்கள்னு சொல்றாங்கல்ல, என்னைக்காவது வந்து இந்துக்கள் எல்லாரும் வாங்க கோயில் கருவறை வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்களா? ஆனா இவங்க எல்லாம் இந்துக்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரத்துவத்தோடு இஸ்லாம் கிறிஸ்துவ இந்துக்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு 5 பேர்ல ஒரு இஸ்லாம் இருப்பாரு, ஒரு கிறிஸ்துவர் இருப்பாரு, 3 பேர் இந்துக்களாக இருப்போம். எல்லாரும் அப்படிதான் பள்ளி காலத்துல இருந்து கல்லூரி காலத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனா இவங்களுக்கு அவங்களை எல்லாத்தையும் வந்து பாகிஸ்தான் அனுப்பிடணும், இது இந்து நாடாக மட்டுமே இருக்கணும், ராமர் கோயில அங்கங்க கட்டிக்கிட்டே இருக்கணும், இதுதான் இவங்களுடைய கனவாக இருக்கு. அதற்காக வேண்டி தொடர்ந்து இஸ்லாம் சகோதரர்களை வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க. இந்த பையனுடைய மனசுல இப்படி ஒரு விதை விதைச்சா நாளைக்கு
ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாம் சகோதரர் தன் குழந்தைய மேல கழுத்து மேல உட்கார வச்சுட்டு ரோட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த சகோதரரை வந்து சுட்டுட்டு போறாங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு? அவர்களுக்கு இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே, ஏதோ ஒரு நெருக்கடி காரணமாக மரம் மாறப்பட்டவர்கள் தான். அவங்களும் நம்மளுடைய ரத்தம் தான், நம்மளுடைய ஜெனட்டிக் தான், இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்க தான், நம்மளுடைய சகோதரர்கள் தான். கடவுள் கும்பிடுறது வேணா வேறையாக இருக்கலாம், ஆனா அவங்களுக்கும் இந்த மண்ணில் உரிமை இருக்கு. இவங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் தகுதியும் இந்த இந்துத்துவா பாசிச பாஜகவுக்கு கிடையாது. இதை கண்டிப்பாக இந்தியா என்ற கூட்டணி மூலமாக அழித்து ஒழிக்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க முன்பே சொன்னீங்க, அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இவங்க எல்லாருமே சகோதரத்துவமாக தான் பழகிறோம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், ஒன்றாக தான் வழிபடுறாங்க. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகங்கள், முற்போக்கு கழகங்கள் இங்கே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவா இருக்கும்? குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்து மதத்தால் தாக்கப்பட்டிருப்பாங்களா? இப்போ அந்த காலத்துல இருந்தே இவங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பாத்தீங்க அப்படின்னா காமராசர் அவர்களை இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அதை சிந்திச்சு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காமராசர் அவர்களை கொல்வதற்கு, தீயிட்டு கொலை பண்ணுவதற்கு இவங்க முயற்சித்தது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். அவங்க இன்னைக்கு ஏன் காங்கிரஸ் வந்து அதுவும் காமராசர் அவர்களை கையில எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசை எப்படியாவது வேற ஏதாவது சொல்லி அவங்கள வந்து ஒரு அவதூறுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அவரை கையில எடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய மாணவ செல்வங்கள் படிக்க வழிவகை செய்தது நீதி கட்சி காலத்துல இருந்து. அப்பவே வந்து இந்த பார்ப்பன ஆரிய கூட்டம் சமஸ்கிருதம் படித்தால்தான் வந்து கல்லூரியே படிக்க முடியும். 1847 57 மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா 1921 பனகல் அரசர் அவர்கள் ஆட்சிக்கு வரும் வரை நம்மளுடைய பிள்ளைகள் தமிழ் வழியில அங்க பயிலவே முடியாத நிலைதான் இருந்தது. அதற்கு அப்புறமாக தான் தமிழ் வழி கல்வியே கொண்டு வந்தாங்க. இப்படியான ஆரிய கூட்டம் தான் இருந்தது. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கோ பள்ளிகளுக்கோ போகணும் அப்படின்னா அந்த உணவு விடுதியில டிஃபன் பாக்ஸோ வச்சு காசு வச்சுட்டு வெளியில வந்துடணும், சாப்பாடு போட்டு வச்சிருவாங்க, உள்ள போய் மறுபடியும் அதை எடுத்துட்டு வெளியில வந்து வாழ்க்கை ஓரமா உட்கார்ந்து ரோட்டோரமா உட்கார்ந்து சாப்பிட்ட தலைவர்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்காக நடேசனார் அவர்களும் பிடிஆர் அவர்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து திராவிடர் விடுதி ஆரம்பிச்சாங்க. அங்கதான் வந்து நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உடையாகட்டும், சீருடையாகட்டும், தங்கும் இடமாகட்டும், உணவாகட்டும் எல்லாமே நாங்க இலவசமா தரோம், நீங்க வந்து இங்க படிச்சா போதும் அப்படின்னு திராவிடர் விடுதி அங்க ஆரம்பிச்சது. அங்கதான் நம்மளுடைய பிள்ளைகளின் படிப்பு அப்படிங்கறது ஆரம்பிச்சது. காமராசர் அவர்களை வந்து நம்ம கொண்டாடாம கிடையாது, தமிழர்களாகிய நாம கொண்டாடுறோம். பெரியார் அவர்கள் வந்து காமராசர் அவர்களை வெற்றி பெற செய்யணும்னு அறிஞர் அண்ணாவிடம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற வைத்தோம். அப்படி நம்மளுக்குள்ள ஒரு அரசியல் நாகரிகம் இருந்தது. ஆனா இவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒருத்தரை ஒழிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் கையில எடுத்துக்குவாங்க. ஒரு விஷயத்தை, ஒரு வரலாற்றை மறைக்கணும் அப்படின்னா இது இந்த வரலாற்றை மறைப்பாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றை திரிப்பதுல இப்போ ஆர் என் ரவி இருக்கிறாங்க இல்லையா, அவர் சொல்றாரு, இவர் பெரிய வரலாற்று அறிஞர்ன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்நிய கூட்டமா, இவங்களே ஒரு அந்நிய கூட்டம் தான், இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அந்நிய கூட்டம் இவர் ஒருத்தர். இவர் சொல்றாரு இந்த சனாதன பயங்கரவாதி அந்நிய கூட்டங்கள் உள்ள இந்தியாவுக்குள்ள நுழைந்த பிறகுதான் ஜாதி மதத்தினால நம்ம பிரிவுபட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு வந்து உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கறது நம்ம மக்களுக்கு தெரியாதா? அப்ப கீதையிலேயே வந்து சாதி மதங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்ப கீதைய ஒருவேளை இந்த ஆரிய கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து ஆங்கிலேயர்கள் எழுதினாங்களா? அப்ப கீதையில யாரு எழுதி வச்சிருப்பாங்க? ஆங்கிலேய கூட்டம் தான் வந்து இந்த அந்நிய கூட்டம் தான் வந்து கீதை எழுதுச்சா? அவங்க அவங்களே சொல்றாங்கல்ல, தலையில பிறந்தவர்கள் வந்து ஆரியர்கள், தோல்ல பிறந்தவங்க, தொடையில பிறந்தவங்க, பாதத்துல பிறந்தவங்க அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த சூத்திரர்கள் நம்மளை எல்லாத்தையும் ஒதுக்குறாங்கல்ல,
அப்ப அந்த கதையெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் தான் எழுதினாங்களா? இவர் சொல்றாரு, அந்த அந்நியர்கள் வந்த பிறகுதான் ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படின்னு நாங்க பிரிஞ்சோம். அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ரொம்ப கட்டி பிடிச்சு தழுவி நீங்க வந்து சகோதரத்துவத்தை பேணிட்டு இருந்தீங்களா? இந்த ஆர்எஸ்எஸ் ரவி வந்து என்ன வேணாலும் உலர வேண்டியது, ஏதாவது ஒரு வெட்டி விவாதத்துக்காக வேண்டி திமுகவை சீனி பார்ப்பதற்காக ஒரு எது ஸ்கிரிப்ட் அகாவளி ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்து வாந்தி எடுக்க வேண்டியது. இப்படியானதுதான் இவங்களுடைய இந்த பாஜகவின் நிலைப்பாடு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். மேம் நிறைவா, இங்கேயும் இது போல் இந்த மத பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? குறிப்பாக பாஜகவினுடைய அந்த மத வெறுப்பு அரசியலை எப்படி ஒதுக்குறது? தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்த மாதிரியான வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்காது. ஏன் அப்படின்னா, மக்களை வந்து பகுத்தறிந்து சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக தந்தை பெரியார் அவர்கள் எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா கூட அதை நீங்க அப்படியே முழுமையா ஏத்துக்க வேண்டாம், நீங்க சிந்திச்சு கேள்வி கேட்டு அதுல நீங்க தெளிவடையணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருந்தே அவங்களுக்கு எல்லாம் அப்போ படிப்பறிவு இல்லைனாலும் சிந்திக்கக்கூடிய திறனை வளர்த்ததின் அடிப்படையில தான் நம்மளுடைய அஸ்திவாரம் ரொம்ப பலமாக இருக்கு. தமிழ்நாடு மக்கள் படிப்பறிவு இல்லாத கிராம மக்களாக இருந்தாலும் இப்பவும் ஃபிங்கர் டிப்ல அவங்க வந்து அரசியல கையில வச்சிருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இத்தனை ஆண்டுகள் இந்த பாசிச பாஜக இந்த தமிழ் மண்ணுல இந்த எல்லைக்குள்ள காலடி எடுத்து வைக்காததற்கான காரணம் நம்மளுடைய பகுத்தறிவு தான். இறை வழிபாடுங்கிறது வேற, பகுத்தறிவுங்கிறது வேற. நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது எதை நம்மளே வேறுபடுத்தும், நம்ம மக்களுடையே இருக்கக்கூடிய அன்பை சகோதரத்துவத்தை வேறுபடுத்தும் அப்படின்னு அவங்க அதை கண்டறிஞ்சு இது வரைக்கும் விரட்டி ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருபோதும் பாசிச பாஜக நம்ம மண்ணுக்குள்ள வராது. இந்த தமிழ்நாடு இந்திய கூட்டணியின் மூலமாக முன்னுதாரணமாக மற்ற மாநிலங்களுக்கு நம்ம எப்படி இந்த பாசிச பாஜகவை விரட்ட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய மக்கள் செயல்பட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள ஊடுருவிகள் இருக்கலாம், அதையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் தமிழ் மக்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் மேம்.